விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கருப்பு துண்டு அணிந்து வந்த விவசாயிகள் நெல்லை சாலைகளில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூடுதல் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண்மை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 60 நாள்களாக திருமண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்காமல் ஆலையை புதிதாக வாங்கியுள்ள நிறுவனம் தனது பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் துணை போவதாகவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் அலுவலக கூட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதேபோல தற்போது சம்பா அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ரங்கநாதபுரத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கவில்லை. இதனால் அறுவடை செய்த நெல்லை இரவு பகலாக சாலைகளில் கொட்டி காக்க வைத்துள்ளதாகவும், எனவே அப்பகுதியில் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து சாலையில் நெல்லை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் அடுத்தடுத்த போராட்டத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது.